Hi friends, ellaro safe ah irkeengla? Nama channel Niviya Food Maker la vara video ellam thodarndhu paathutirukka friends ellarkku romba 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 nandri. Inikku nama channel la enna recipe paakka porona oru super ana snack recipe daanga. Urla kalangu vachu roll samosa eppadi pandradhenu paakka porom. Idhu vandu oru evening snack la tea time la saapradhukku oru super ana snack ah irukum. Nichayam ungalku pidikum. Nama channel la subscribe pannittu pakkathula indha bell symbol ah click pannittu thodarndhu paarenga. Nalla oru moru morunu roll samosa eppadi pandradhenu ipa step by step ah vandu paathiralam. First வந்து பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்க போறோம் first அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அதாவது பாத்தீங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா first பொடிசா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு 5 பூண்டு பற்கள் எடுத்துட்டு அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு இதல வந்து சேர்த்துறலாம் இது சேர்த்துட்டு ரெண்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வரும் அப்பதான் நமக்கு அந்த फ्लेவர் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்திருக்கேன் அது வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருந்தா போதும் கொஞ்சம் நல்லா கட் பண்றது மட்டும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயில வந்து வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிரும் வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுவும் சேர்த்து கொஞ்சம் லைட்டா mix பண்ண உடனே மசாலா சேர்த்துக்க போறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜீரக பவுடர் நான் சேர்த்தேன் இந்த फ्लेவர் நல்லா இருக்கும் ஒரு சின்ன நான் எடுத்த இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் வந்து உங்களுக்கு ಜಾಸ್ತಿ கம்மி பண்ணி போட்டுக்கிறது உங்களோட விருப்பம் போல தான் இப்போ வந்து இந்த மாதிரி mix பண்ணியாச்சு நீங்க ஜீரக பவுடர் சேர்த்தத இல்லனா ஒரு முறை சேர்த்து பாருங்க நல்லா இருக்கும் இல்ல பவுடர் இல்ல அப்படினா கூட நீங்க ஜீரகம் கூட தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து கொஞ்சம் நமக்கு வதங்கனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா வந்து வேக வச்சிட்டு தோல் உரிச்சிட்டு மசிச்சு இதல வந்து நான் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து நம்ம ಜಾಸ್ತಿ பண்றதும் கம்மி பண்றதும் மசாலாவை பொறுத்து அதுக்கேத்த மாதிரி உருளைக்கிழங்கு ಜಾಸ್ತಿ கம்மி நீங்க சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஃபர்ஸ்டே உருளைக்கிழங்குக்குலாம் சேர்த்து தான் நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க காரமும் வந்து உங்களுக்கு விருப்பம் போல இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணும்போது அடுப்பு நல்லா கம்மி பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா mix பண்ணும்போது கொஞ்சம் dry-ஆ இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணா நமக்கு வந்து ஸ்டப்பிங் அந்த மசாலா வந்து ரெடி ஆயிடும் தண்ணி சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து நமக்கு அந்த மசாலா உள்ள உருண்டை பிடிச்சு வைக்கும்போது நமக்கு வந்து நம்ம சேஃப்க்கு வராது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கி ஓரமா வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போறோம் இப்போ வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து ஒரு நல்லா mix பண்ற மாதிரி அகலமான பாத்திரத்துல சேர்த்தாச்சு அதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு சேக்கறேன் எனக்கு இது பிடிக்கும் அதனால சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இது பிடிக்கலனா நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இல்லனா skip பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேக்கறேன் நீங்க வந்து நெய் சேக்க பிடிக்கல அப்படினா நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்ல வந்து பட்டர் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நமக்கு வந்து ரொம்ப லூசா இல்லாம கொஞ்சம் டைட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா mix பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் சேக்கும்போது ரொம்ப வந்து லூசா ஆயிட வேண்டாம் அது நமக்கு சீட் மாதிரி நம்ம கட் பண்ணா நம்ம வசத்துக்கு வராது இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இத வந்து ஒரு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது தேய்ச்ச உடனே நம்ம வந்து இந்த மாதிரி mix பண்ண உடனே தேய்ச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துட்டு கொஞ்சமா நம்ம சப்பாத்தி கட்டையில கொஞ்சம் வரமா ஊத்திச்சிட்டு இத வந்து நல்ல ஒரு மெல்லிசான சீட்டா வந்து விரிச்சுக்கலாம் இது நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போறோம் அதனால நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தான் கரெக்ட்டா கட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது இது ஃபுல்லா வர்றது மாதிரி நல்ல மெல்லிசா விரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு சீட் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா விரிச்சாச்சு எள்ளு சேர்த்திருக்கிறதுனால பார்க்கிறதுக்கும் சரி சாப்பிடுறதுக்கும் சரி ரொம்ப சுவையா இருக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி சைடு ஓரங்கள்ல கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அப்புறமா திருப்பி வச்சுட்டு இந்த சைடு ஓரத்துலையுமே நான் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நமக்கு வந்து நீளமா ஒரு சீட் வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கத்தி வச்சுட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் இது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சேஃபை வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிக்க போறோம் ரெண்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சீட் கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி விரிக்கும் போது நீங்க இன்னுமே நீங்க இன்னும் அகலமா விரிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல 4 அளவுக்கு சீட் கூட கட் பண்ண முடியும் எனக்கு இது இந்த மாதிரி சின்னதா கட்டையா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணேன் பாருங்க நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு ரெண்டு சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் எப்படி மசாலா வந்து ஸ்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம்
அடுத்து வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உருளை சேஃபுக்கு இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி சமமாக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீட்டுக்குள்ளே இது வந்து இருக்கணும், சீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது இது உடஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீட்டை விட வெளியில் வந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது, ஓரளவுக்கு உள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து ரோல் சமோசா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு ஒரு பசை மாதிரி நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தான் நமக்கு சீட்டில் வச்சு ஓட்டும்போது அது பிடிக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒட்டாது, அந்த மாதிரி கொஞ்சம் கொலக்கொலனும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பிரிஞ்சு போகாமல் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சமோசாக்கெல்லாம் வந்து சீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அப்படியே இது வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிட்டே வரும்போது கரெக்டாக நமக்கு அது உள்ளே இருக்கும், அந்த நம்மளோட மசாலா ஸ்டப்பிங் வந்து உள்ளே இருக்கும், சீட் வந்து நல்லா சுற்றிட்டே வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம நார்மலாக வந்து நமக்கு அந்த சமோசா பண்ணுறதை விட, முக்கோண சேஃப் வந்து சமோசா பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறமா மாவெடுத்து அந்த சீட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பிரிஞ்சிடாமல் அப்படியே நீங்கள் ஒட்டி வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த மாவோட சேர்த்து லைட்டாக ஒட்டி விட்டுருங்க, அந்த சீட் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்க ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நமக்கு ஒரு சூப்பரான நமக்கு ஒரு சமோசா வந்து ரோல் சமோசா ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சுட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வந்து இதே மாதிரி மிச்சம் இருக்கதெல்லாம் செய்யலாம். பாருங்கள் எப்படி உள்ளே மட்டும் கரெக்டாக அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு சைடும் காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பிளேட்டில் செஞ்சு இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் நான் சூடு பண்ணியிருக்கேன், அதில் வந்து எடுத்து போட்டு பொறிக்க வேண்டியதான். எண்ணெய் சூடு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா போட்ட உடனே அந்த ரொம்ப செவந்துரும், ரொம்ப பப்ள்ஸ் பப்ள்ஸாக வரும். ஓரளவுக்கு பப்ள்ஸ் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது போட்ட உடனே, ஏன்னா அது கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து பாத்திரத்தில் மூணு மூணாக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்து வந்திருக்கு, இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரிங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு உள்ளெல்லாம் செவந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அதை எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ரோல் சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டீ டைமில் சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.